அனைவருக்கும் இனிய வணக்கம். நாளைக்கு மே 7ஆம் தேதி 2021 வருடம் பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தோட தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா தமிழக முதலமைச்சராக பதவியேற்க போகிறாரு. இனி அவர் பதவியேற்றுடனே பார்த்திங்கன்னா என்னென்ன திட்டத்தில் முதல்ல கையெழுத்து போடுவார் அப்படிங்கிற ஒரு உத்தேசமான பட்டியல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா முதல் கையெழுத்தாக எது போடுறாரு அப்படின்னா, கொரோனா நிவாரணத் தொகையாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு கிட்டத்தட்ட 4000 ரூபாய் வழங்கும் கோப்பில் முதல்ல கையெழுத்திட போவதாகவும், ரெண்டாவது கையெழுத்தாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உள்ளூர் பேருந்தில் இலவச பயணம் தொடர்பான கோப்பில் கையெழுத்து போட போகிறதாகவும், கிட்டத்தட்ட மூணாவது கையெழுத்தாக எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை அல்லது பேறுகால உதவித்தொகை உயர்வு அல்லது வழிபாட்டு தலங்களை வந்து சீரமைக்கிறதுக்கான நிதி இது வந்து ஒதுக்குற மாதிரி மூணாவது கையெழுத்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த நமக்கு தகவல் கிடச்சிருக்கு. இந்த மூணு கையெழுத்தும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது ஒரு தகவல் மாதிரி தான் கிடச்சிருக்கே தவிர இதுதான் கன்ஃபார்மாக வரும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. இவர் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவியேற்றுடனே நம்மளுக்கு வந்து என்னென்ன கையெழுத்து போடுவார் அப்படிங்கிற ஒரு சரியான தகவல் கிடைக்கும். இது மாதிரியான அப்டேட்டான விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள அன்பின் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.